வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் இன்றைக்கி ஃபுட்டை பற்றின விலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மணப்பாறை. மணப்பாறைனா என்னங்க ஃபேமஸு? முறுக்கு தான். முறுக்கை பற்றின விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாகில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இன்றைக்கி மணப்பாறையில் எங்கே வந்திருக்கோம்னா, ஸ்ரீ சரவண விலாஸ் அப்படிங்கிற முறுக்கு கடைக்கு வந்திருக்கோம். நம்ம இந்த கடை 60 வருஷம் பாரம்பரியமானது. வாங்க வீடியோக்குள்ளே போய் கடையை பற்றி தெரிஞ்சுக்குவோம். வெளியூர்லேருந்து வர்றவங்களே நிறையா வாங்குவாங்க. ஒவ்வொருத்தவங்க 1000 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 500 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 100 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 50 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 20 ரூபாய்க்கு கேட்டாலும் போட்டுருவோம். எல்லாத்துக்கும் சாப்பிட்டு இந்த இது முறுக்கு மாவு இருக்குல்லங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? என்னென்ன பொருள் போடுவீங்க? பொருளுங்களா? வெண்ணெய் சேர்ப்போம். பச்சை வெண்ணெய் சேர்க்குறோம். பச்சை வெண்ணெய், ஓமம், எள்ளு, அரிசி மாவு. அரிசி மாவு மட்டும்தான், வேறு எது கலப்படம் கிடையாது. எந்த இது இல்லை. கேஎஸ் மாவு வரும், முட்டையை வரும் மதுரையிலேருந்து, அந்த மாவு மட்டும்தான் போடுவோம். வேறு எதுவும் கலக்குற பச்சரிசி மாவு தான் போடுவீங்க? பச்சரிசி அங்கேயே கலந்து வந்துடும். நாங்கள் எதுவுமே இது பண்ணுறதில்ல. அங்கேருந்து வர்றது தான், மதுரையிலேருந்து வரும், அதை நாங்கள் இது பண்ணுறோம். ஒரு நாளைக்கு 20 கிலோ 30 கிலோ போடுவோம். சீக்ரெட்னா தண்ணி, உப்பு தண்ணி தான் கலப்போம். நல்ல தண்ணி ஊற்ற மாட்டோம். உப்பு தண்ணி, போர் தண்ணி மட்டும்தான் ஊற்றுவோம், வேற எதுவும் ஊற்ற மாட்டோம். சீக்ரெட் வெண்ணெய் போடுறீங்க? ஆ, வெண்ணெய் போடுவோம். சாஃப்ட்டுக்கு வெண்ணெய் போடுவோம், கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறதுக்கு வெண்ணெய் போடுவோம். ஓமாய் எல்லாம் கலந்துக்குவோம், வேறு எதுவும் கலக்கிறது இல்லை. இப்போ வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? பாமாயில் தான் யூஸ் பண்ணுவோம். பாமாயில் தான் யூஸ் பண்ணுவோம். 10 நாள் 5 நாள் வச்சுருக்கலாம். வச்சுருக்கலாம். வெயில் படாமல் வச்சுருக்கணும். வெயிலில் வச்சோம்னா அந்த எண்ணெய் வெளியில் கக்கும் போது அந்த சிக்கு வடை வரும். வெயில் வெயில் இந்த எண்ணெயை வந்து வெயிலில் வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் முறுக்கில் இருக்க எண்ணெய் வந்து வெளியில் வரும். வெளியில் வரும்போது உங்களுக்கு கக்கும். எண்ணெய் கக்கும் போது சிக்கு வடை ஏறும். வெயிலில் வைக்காமல் வச்சிங்கன்னா 10 நாள் 5 நாள் வச்சு சாப்பிடலாம். வெளியூரெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க எங்கள் வீட்டில். இப்போ நான் ஒரு 1000 முறுக்கு கேட்குறோம். போட்டுருவோம், கொடுத்துருவோம். 1000 முறுக்குன்னு இல்லை, எங்கள்கிட்ட எப்போதும் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். போட்டுக்கிட்டே இருக்கும். சாயங்காலம் நைட்டு காலி ஆயிரும். இருக்கிறத கடைங்களுக்கு போட்டு கொடுத்துட்டோம்னா காலையில் வந்து 8:30 to 8:30 வந்து அடுப்பு பற்ற வச்சுருவோம். பற்ற வச்சதுலேருந்து ஸ்டார்டிங் கொடுத்துருக்கோம். 8:30 நாங்கள் வச்சுருப்போம். ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு லீவ் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை உண்டு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் ஊருக்கு போகிறவங்க ஜாஸ்தி வந்து வாங்குவாங்க. நான் சனி ஞாயிறு வியாபாரம் நல்லாயிருக்கும். மித்த நேரத்தோட சனி ஞாயிறு நல்லாயிருக்கும். வேறு எதுவும் இது ஒத்தவே கடை இல்லைங்க, ரெட்டவே கடை நாங்கள் விடுறது. ஒரு வேக்காடோட ரெட்டை வேக்காடு விட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த எண்ணெய் வந்து குடித்து வேகும் போது உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒத்த வேக்காடுங்கும் போது ஒரே இதில் எடுத்துருவாங்க அரிசி. நாங்கள் அப்படி கிடையாது. அரை வேக்காடு ஃபஸ்ட்டு வேக வைப்போம். பாதி திருப்பி எல்லா முறுக்கையும் 2 கிலோ மாவு தான் பிணைவோம். ஜாஸ்தி பிணைய மாட்டோம். ஒரு சட்டி 2 கிலோ மாவு, 2 கிலோ மாவு ஃபஸ்ட்டு ஒரு வேக்காடு விடுவோம். திருப்பி 2 கிலோ பிணைஞ்சு திருப்பி சுற்றி திருப்பி 2 கிலோ வேக்காடு விடணும். ஒரே இதில் வேக்காடு விட மாட்டோம். நிறையா மாவு பிணையவும் மாட்டோம். நிறையா மாவு பிணையாததுனால தான் இது ஒரே கலராக வருது. 2-2 கிலோங்கும்போது உங்களுக்கு மாவு புளிக்காது. இல்லைன்னா மாவு 5 கிலோ 10 கிலோ பிணையிறாங்க பாருங்கள், அது ஒத்தவே கடுக்கு வேணால் இதாகும். இது எங்களுக்கு வந்து ரெட்டவே கடுக்கு செவந்துரு போட்டு எடுக்கிறதுக்குள்ளே புளிப்பேறிடுச்சுன்னா செவந்துரும். அதனால் 2 கிலோ மாவுக்கு மேலே. ஆ, ஆமாம். இப்போ வந்து இது ஒரு ஒத்தவே கடை ரெட்டவே கடை விடுறோங்களா, இது அரை வேக்காட்டில் இப்போ திருப்பி எடுத்துட்டோம். திருப்பி இன்னொரு தாட்டி இதெல்லாம் ஒத்தவே கடை விட்டு அது பண்ணுவோம். நாங்கள் இது ரெட்டவே காடு விறகுல போடுறதுனால எங்களுக்கு டேஸ்ட்டு கூட வருங்க. கேஸு கிடையாது, இது கிடையாது. விறகடுப்பில் தான் போடுறோம். விறகு கொஞ்சம் கூட வர்றது வந்து எண்ணெய் கொக்காமல் இருக்கிறதுக்கு தான் அனல் எரிச்சு விட்டு நாங்கள் போடுறது. இல்லைன்னா அந்த எண்ணெய் வந்து கோர்த்துக்கும். அப்படியே எரியலைன்னா அடுப்பு எரியலைன்னு வச்சுக்கோங்க, அந்த எண்ணெய் அப்படியே கோர்த்து இருக்கும். அதனால் அடுப்பை எரிச்சு விட்டுட்டு
வேக்காடு அரைக்கணும். திருப்பி ரெட்டை வேக்காடு விடுவோம். பேச்சிய காக்கு ஹெல்ப் பண்றது இந்த அக்கா இருக்காங்க. இந்த அக்கா பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அக்கா உங்க பேர் என்னக்கா? பொன்னரசு. பொன்னரசி. சரி, எப்படி எங்க மாமா பேசுறீங்க சொல்லுங்கக்கா எங்களுக்கு. சார், ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி வெண்ணெய், அப்புறம் எள்ளு, எள்ளு அளவா ஃபஸ்ட்டு உப்பு போடுவோம், ரெண்டாவது எள்ளு, மூணாவது ஓமம். உப்பு அளவு தண்ணியிலே போட்டுருவீங்க? தண்ணியிலே போட்டுருவோம். எள்ளு, எள்ளு இது வந்து எள்ளு ஓமமும் அளவு, இதை போட்டு அதில் இதை பிணைஞ்சு பிணைஞ்சு இதெல்லாம் போட்டு எல்லாம் நல்லா பிரட்டி அதுக்கு மேலே அந்த எள்ளு இதெல்லாம் கலந்துருக்கத இதில் ஊற்றி பிணவும். கரைச்சி ஊற்றி லேஸ் அந்த அளவா தண்ணி எடுத்து, ரெண்டு கிலோ மாவு இதில் வந்து கல் மண் எது இருந்துச்சுன்னா இப்படி ஆட்டி விட்டு அலசிடுவோம். மாவு பிணைச்சிட்டோம். வாங்க இந்த கடைக்கு முறுக்கு வாங்க. இந்த அக்கா வந்திருக்காங்க. அந்த அக்கா பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கும். அக்கா பேர் என்ன? என் பேர் சுதாங்க. நீங்கள் ரொம்ப வருஷமா இங்கே முறுக்கு வாங்கிருக்கீங்களா? நான் பிறந்தது மணப்பாறை, கல்யாணம் பண்ணி போயினா வையம்படி கண்டு கல்பட்டி. இப்போ பிள்ளைங்களுக்கு முறுக்கு வாங்கலான்ட்டு வந்து நல்லா வாங்குவீங்க வந்தா நல்லா இருக்கும். முறுக்கு எத்தனை நாள் வச்சுக்கோங்க? இந்த முறுக்க இந்த முறுக்கு ஒரு வாரத்துக்கு கூட வச்சலாம், அவ்வளோது கெடாது. ஆனால் முறுக்கு போடுறத பற்றி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மணப்பாறை போகிறவங்க, அதாவது திருச்சி போகிறவங்க, மணப்பாறை இருக்கும் கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கி பாருங்கள். வெளியூர் இருக்கும் கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் டீட்டெயில் சொல்லுவாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.